ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜெய்சன் மோனிகா பேசுறேன். எங்களை நாங்களே பத்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் சொல்ல மாட்டேன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, பட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, பத்து நாள் மேல ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. லோன் முடிஞ்சா வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு கிடையாது. சோ எல்லாருக்கும் வர மாதிரி வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இப்போ ஒரு நல்ல வீடியோ வந்திருக்கோம், ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம், எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கும் அது யூஸ் ஆகும், குழந்தைங்களுக்கு. அப்படியே வீடியோக்குள்ளே இந்த இதுவாகவே வீடியோ போயிடலாம். அப்படியே மற்றபடி நம்மளோட எக்ஸ்ட்ரா பர்சனல்லாம் பேசலாம். ஓகேவா, ஸோ இது வந்து எங்கே வாங்கணும்னு லாஸ்ட்டாக சொல்லிடணும். இது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸில், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸ் தான், ரிச் ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கான டேப். பாப்பாங்கன்னு இல்லை, நம்ம கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஐயோ, வாயெல்லாம் அப்படி காட்டாத, பரவாயில்ல, என் வாய் நான் எப்படி ஒன்றும் காட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேப். இது முக்கியமாக நான் வாங்கினது காரணம் என்னன்னா, வீட்டில் நிறைய ஃபோன் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பசங்க வந்து யாருன்னா ஃபோன் பண்ணால் கொண்டா வந்து அட்டன் பண்ணி கட் பண்ணிடுறானுங்க. அதுவும் சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் ஃபோனாலேயே சண்டை வருது. ஸோ அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இந்த டேபு. இதில் வந்து நம்ம சிம் கார்டு மட்டும் போட முடியாது, ஆனால் இதில் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அது கேட்பீங்க, அதுக்கு எங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்கணுமேனு. நம்ம ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூடியூப், வாட்ஸ்அப் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக், எல்லாம், இன்ஸ்டாகிராம். அது மோஸ்ட்லி வந்து இது என்னன்னா, மெயினாக ஃபோன் தான், இது ஃபோன் தான், முழுக்க முழுக்க ஃபோன். ஆனால் ஒன்று என்னன்னா, இது வந்து சிம் போட்டு ஃபோன் பேச முடியாது. ஆமா, இது வந்து நான் மூணு வாங்கியிருந்தேன். எதுக்கு நான் மூணு வாங்கினேன்னா, எங்க வீட்டுல மூணு பிள்ளைங்க இருக்கு. டேய், வீடியோல செருப்பலாம் எத்தனை வரான் பாரு. மூணு பிள்ளைங்க இருக்காங்க. சோ அதனால நான் ஆக்சுவலி பிளான சொல்லிடு, ஒண்ணு தான் வாங்க போறேன், ஒண்ணு தான் வாங்க போறோம். சோ மக்களே, என்ன தெரியுமா நான் சொல்றேன் பாருங்க. நேற்று வந்து அதை இன்ஸ்டாவில் ஸ்வைப் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இது வந்து ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து மோனிக்கிட்ட சொன்னேன், சரி வா, ஜெஃபிக்கு ஃபோன் இருக்குது, மேக்குக்கு ஃபோன் இல்லை, அவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, இது ஒன்றே ஒன்று வாங்க தான் போகணும் நாங்கள். சரி, ஜெஃபிக்கு தான் ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போனோடனே ஃபுல்லாக நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மைண்டும் மாறிடுச்சு. சரி, ஒன்று வாங்கினா இவன் திட்டுவான், எனக்கு ஃபோனு வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னு வந்து ஜெஃபி சொல்லுவான். நான் சொல்லிடுறேன் என்ன பிரச்சனைனா, ஃபோனே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பானுங்க. ஆக்சுவலி நான் ஐஃபோன் வச்சுருக்கும் போதே ஐஃபோனே கொடுப்பேன் மேக்ஸனுக்கோ ஜெஃபர்சனுக்கோ, எனக்கு இந்த ஃபோன் வேணும், எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும்னு ரெண்டு பேரும் வச்சுப்பானுங்க. ஆனால் அவனுக்கு யாரு, பெரியவன் கையில் இருக்கிறது சின்னவன் கேட்பான், சின்னவன் கையில் இருக்கிறது பெரியவன் கேட்கும். அது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான், இங்கேயும் நடக்கும். ஸோ நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால், இது மேக்ஸனுக்கு வாங்குறதா தான் பிளானில் போகணும் நாங்கள். ஆனால் என்னன்னு பார்த்தா, அவங்க பார்த்தோன்னே எனக்கு இவனுங்க ரெண்டு பேருமே ஞாபகம் வந்துட்டானுங்க. என் ஜெஃபி வந்து இது எனக்கு, தம்பிக்கு நான் ஃபோன் கொடுத்துருவேன், அப்படியே பல்ட்டி வச்சிட்டான். நான் சொன்னேன், நான் இல்லை, நான் சின்னவனுக்கு தானே வாங்க வந்தேன், இல்லை இல்லை எனக்கு வேணும். சரி, அப்புறம் இது அவன் கையில் இருக்கிறத பார்த்தா அவன் சண்டை போடுவான், அதனால் ரெண்டு பேருக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எட்டாந்தேதி வந்து எங்கள் அண்ணன் பையன் எனக்கு வந்து ரெண்டு வயசு பர்த்டே வருது. ஸோ அவனுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இது அவ்வளோதான், இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே நம்மளுக்கு தான் மைண்ட் வந்து அலாலையாக மாறும்ல. ஸோ அதுக்காக வந்து அதான் எப்போ போனாலும் தெரியும்ல, ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து எனக்காக வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கினிருந்தேன் எனக்காக. அங்கே வந்து சொன்னாங்க வாரண்டியோட, இது வந்து அரௌண்டு 600 ருபீஸ் இது. இதுலேயும் வந்து இதுவே வந்து 1600 சொன்னாங்க. அதான் 200 நாங்கள் அப்படி இப்படி பேசி, அதான் ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் ப்ரோ சொன்னாங்க ஏன் இந்த ஐஃபோனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது எனக்காக வந்து நம்மளுக்கு வந்து காம்போவாக கொடுக்கல. நாங்கள் கேட்டோம், நாங்கள் இவ்வளோ வாங்குறோம்ல, எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வீட்டில் நிறைய இருக்கு மக்களே. ஆனால் என்னன்னா, அங்கே போனால் எதனா ஒன்று வாங்கணும், அதுக்கு ஒரு 1200 வந்து பச்சா வைக்கணும். அண்டு வந்து மோனிகா கிட்ட நான் இதை அப்ரோச் பண்ணேன் அதே கடையில் தான். ஏன்னா அந்த கடைக்கு நான் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. காம்போவாக இருந்துச்சு, எல்லாமே அங்கே காம்போவில் கிடைக்குது. ஆனால் எனக்கு வந்து காம்போவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. 500 சொன்னாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு அந்த ஸ்டிப்ஸ்லாம் பார்த்து, அந்த வாட்சோட பட்டெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இது மட்டும் 380, 4 ஸ்டிப் வாங்கினீங்கன்னா 200 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா பே பண்ணி நாங்கள் 6 வாங்கிட்டோம்.
ஆக்சுவலி என்ன தெரியுமா மக்களே, அது வந்து காம்போவா வந்து வாங்கினா 6550. ஆனால் காம்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இவளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப் இல்லை. ஓகேவா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தனியாக வாட்ச் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ட்ராப் வந்து ஒன்று வந்து 80 ருபீஸு, ஒன்று 80 ருபீஸு, நீங்கள் அஞ்சாக எடுத்தீங்கன்னா 200 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் தனியாக வாங்கிட்டு ஸ்ட்ராப் தனியாக வாங்கிட்டோம். இது 380 வாட்ச் தனியாக வாங்கிட்டோம். எல்லாத்துக்குமே வந்து நாங்க வித் வாரண்டியோட தான் கேட்டு தான் வாங்கிருக்கோம். இதுக்கெல்லாம் வாரண்டி இல்லங்க, இந்த இதுக்கு மத்த எல்லாத்துக்குமே வாரண்டியோட தான். நீ எங்கனா போட்டுட்டு இருப்ப, பிளாக் குடுக்கல போலப்பா. நான் உன்ன தான எடுத்து வைக்க சொன்னேன். ஆஹா, பிளாக் குடுக்கல பார்ப்பா. ஆமாப்பா, நீ விட்டு வந்துட்ட இருக்க போல. சரி விடு, இல்லைன்னா வேற வாங்கிக்கலாம். ஸ்ட்ராப்லாம் நல்லா இருக்குல்ல, எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இப்போ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பிளாக் கலர் நான் கேட்டிருந்தேன், ஆனால் அந்த அண்ணன் பிளாக் கொடுக்காம விட்டுக்கிறது. நீ தான் உன்ன தான் என்ன சொன்னேன். ஸோ ஓகே, பிளாக் கலர் கேட்டால் ஆனால் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் ஒயிட் இருக்குல்ல, மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இது இது ரெட்டு. ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். நான் தான் பார்க்க சொன்னேன் மோனியை. ஆ, அதெல்லாம் சிக்கம்பா எப்பா, அதெல்லாம் நீ எத்தனை வாட்டி திரும்ப எத்தனை உன்னாலே நிறையா தூக்கி போட்டிருக்கிற நீ. ஸோ வந்து இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தோம், ரொம்பவே யூஸ்ஃபுல் மக்களே தானே. அது வந்து இவங்க அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டே வருது, அப்போ நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், இல்லை இன்றைக்கே நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா தெரியும்ல உங்களுக்கு தான், பிள்ளைங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்க வைக்காதுங்க. அதனால நான் இன்றைக்கே சொல்லி கொடுத்துருவேன். அழகாக இருக்குது, யாருக்குனா வேணும்னா கடை அட்ரஸ் சொல்கிறோம், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இது வந்து கண்டிப்பா ப்ரமோஷன் வீடியோக்காக இல்ல மக்களே, ஓகேங்களா? முக்கியமா வந்து இது கீழ ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர் மண்டையோட கொடுத்துருக்காங்க, கேபிளும் அந்த மண்டை சார்ஜர் மண்டை. அதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி டாய்ஸ், இந்த கிண்டர் ஜாயில வரணும் அந்த மாதிரி பசில்ஸ், இதெல்லாம் ஃபில் பண்றது, பென்சில் எரேசர், இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்த போன் பின்னாடி ஒட்டிக்கிறதுக்கு போல. அப்புறம் ஒரு டெம்பரா, டெம்பரா இது ஹாண்டா, டெம்பர்லாம் கொடுத்துக்கிறாங்களா? கிராச் கார்டு டெம்பர் இல்ல, பரவாயில்லையே. அதுக்கு என்னப்பா என்னப்பா, இத போட்டுறலாம் அதுல. இவருக்கு அதுதான் இப்போ அது அண்ணன் காரு, அண்ணன் காரா, க்ரீன் கலர். பரவாயில்ல, ஒருத்தா தான் கொடுத்துருக்காங்க. பட் ரேட்டு இப்போ சொல்லிடலாமா? ஸோ எங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ மூணாக எடுத்தனால வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்மி பண்ணி. ஆனால் அரௌண்ட் நாங்கள் இப்போ உள்ள மூணு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ் இருக்குது இங்கே, இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 11,000 ஆயிடுச்சுங்க. மக்களே நான் வந்து மோஸ்டாக எதுக்கு தருமா அவங்க சொன்னால் ஒரு நிமிஷம் எதுக்கு தருமா, ஒன்று வாங்குறதுக்கு பதில் இப்போ மூணுன்னு சொன்னோட ஓகே சொல்லிட்டேன். ஒன்று எப்படி எங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கிடக்கும், அது வந்து என்ன பண்ணுவேன், படம்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு பெரிய ஸ்க்ரீனாக பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வாங்கினது. ஏன்னா இவங்க வந்து எனி டைம் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க பார்க்காத டைமில் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி விட்டு படம் டவுன்லோட் பண்ணி போட்டுருவேன். அதில் நைட்டில் தூங்கும் போது இப்போ இந்த ஃபோனில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ என்னன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக அதில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணிட்டேன், ஏமாற்றி வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம், வாங்க நம்மளோட. இப்போ சொல்லியாச்சா இவ்வளோதான் வாங்கணும், அவ்வளோதான் வாங்கணும். அதே மாதிரி இது ப்ரமோஷன் வீடியோவாக இருந்தால் ஸ்லோவாக சொல்லியிருப்போம். இப்போ நாங்கள் வாங்கினு வந்து ஒரு வீடியோ காட்டணும், உங்ககிட்ட பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதை எல்லாருமே கேட்டிருந்தீங்க அந்த ப்ளவுஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஒருத்தருங்க பண்ணி கொடுத்தாங்க. நான் செக், அந்த ப்ளவுஸ் வந்து ஒருத்தருங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரைட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஒருத்தருங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறவங்க, என்னோட ரிலேஷன் கூட அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. யாருக்குன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணும், உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் நான் பேஜ் சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட பேஜை வந்து நான் டீட்டெயிலாகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைப் பண்ணி வச்சிடறேன் அவங்கள்ட்ட. அண்ட் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கணும், நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் ஆனால் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, சண்டே சண்டே வந்து அவங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்களும் ஒர்க் போகிற உமன் தான், பட் சண்டேஸில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து நம்மளை மாதிரி லேடிஸ் நம்ம கேட்குற டிசைன் அவங்க பண்ணி தராங்க.
அண்ட் ஏன் இத்தனை நாள் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதுவும் ஜெய்சன் வந்து வேலைக்கு போகிறதுனால சுத்தமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் குழந்தைய விடுறது வீட்டில் எல்லாமே வந்து ஒரு இதுவாக சொல்லலாம் மக்களே, ஓகேவா? வேலை எல்லாருமே தான் போகிறாங்க, எல்லாருமே போயிட்டு வந்தால் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து நானும் இப்போ ரீஜாயின் பாருங்க, இப்போ இப்போ சும்மா இருக்கும்போது வந்து இப்போ நான் வேலைக்கு போனால் வீடியோ போட முடியல, இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், இனிமேல் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுவோம் மக்களே அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நாங்கள் அதை சொல்ல விரும்பல, எங்களுக்கு என்றைக்கு டைம் கிடைக்குதோ உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம். இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ மக்களே என்னன்னா, கேரளாக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் போகிறோம். அங்கே வந்து டெய்லி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், எடுத்து மறக்காம மறந்துடாதீங்க, அவங்க ரொம்பவே ஒரு ஏல் அதான் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இருக்கிறவங்க, அவங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி அவங்க வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளாஸ் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான் மக்களே. நிறைய பேர் ஒயிட்னிங் க்ரீம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பேர் ஊரெல்லாம் அதுக்கு கிடையாது, ஒயிட்னிங் க்ரீம் தான் அது பேர். என்னமா க்ரீம், ஏன்னா அது காஸ்ட்லி, ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது செட் ஆகும். அது நிறைய பேருக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஸ்கின் டோன் பத்தி, சில பேருக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம இவளுக்கே பாருங்க நல்லா இருந்தது, திடீர்னு பிம்பிள்ஸ் வந்துச்சு. எனக்கு மென்சன் சர்க்கிள் ஆக போதனால வருது. மென்சன் சர்க்கிள்னா பீரியட்ஸ் டைம் ஆகும். லேடிஸ் எல்லாம் உன சுத்தி இருப்பாங்களா? பீரியட்ஸ் ஆக போதனால எனக்கும் என்னக்கும் தெரியல மாட்டேட். எனக்கு ஆக்சுவலி ஃபேஸ்ல எல்லாம் எதுவும் இருக்காது, ஆனா எனக்கு பீரியட்ஸ் டேட்க்கு 1 வீக் முன்னாடி எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். அது ஆக்சுவலி நேச்சுரல் தான் எல்லாருக்குமே வருது. அண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த க்ரீம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் செட் ஆகாது மக்களே. ரொம்ப நம்ம வந்து ஓரளவுக்கு மானிரமா இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆயிடும். ரொம்ப ஸ்கின் டோன் டேர்னா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப நாள் போட்டுட்டே இருக்கணும் அதுதான். ஆனால் சில பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல. என்னம்மா தீபக்லாம் ரிசல்ட்டே கொடுக்கல. அந்த நம்ம என் ஃப்ரெண்டுக்கே நான் உன்னை சஜஸ்ட் பண்ணேன், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாலும் அந்த பார்சலே கொடுத்தேன். அப்போ என்ன சொல்லிட்டா மச்சா, எனக்கு ரொம்ப வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துடுச்சு, எனக்கு இந்த க்ரீமே வேணாம் அப்படின்ட்டு சும்மாவே வச்சுக்கிறேன் அந்த க்ரீமை. ஆமாம், பிம்பிள்ஸ் வருது நேரம். ஆனால் எனக்கு இவளுக்குலாம் செட், எனக்கும் ஜெய்சனுக்கும்லாம் பிம்பிள்ஸ் வந்தது கிடையாது. நான் எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன மோனி வெள்ளையாகிட்டுக்கிறியே, புருஷன் ஹாப்பியாக பார்த்துக்கிறேன்னா. ஏங்க நான் நார்மலாகவே ஒரு அளவு தான், ரொம்ப கலர்னால ஒரு அளவு நான் கலர் தான், மாநிலம் தான் நான், அதனால எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வரும், சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், சில பேருக்கு வந்து கலர் கொடுக்கும் ஆனால் ஒரு மாதிரி டாட் டாட்டாக வரும், சில பேருக்கு கோல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் விஷயம் மக்களே, வேற எதுவும் இல்லை. சோ இதுதான் மக்களே, வேற எதுவும் இல்ல. ஏய் ஏய் அவனுக்கு பிறந்தனே வெட்டிக்கடா, இல்லக்கா சவாலை மாத்திடு. லைவ் போட்டுக்கிறீங்க இல்ல இல்ல. சோ அவனை ஏன் முடி வெட்ட மாட்டேன்னு கேட்டா, ஆனா உனக்கு மூணாவது குழந்தை எப்ப போறது அப்பதான் வெட்டுவேன். அப்ப நீ வெட்டவே முடியாது. அதுக்கு இவனே முடி வைக்க மாட்டான், நீயே முடி வைக்கிற. வெட்டவே முடியாது. இவன் குழந்தைக்கு என்ன பண்றான், ஒரு குதோ இல்ல மொட்டை அடிச்சிடு இவனுக்கு அடி. சோ இதுதான் மக்களே, வேற எதுவும் கிடையாது. ஃபன் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், மேபி ட்ரை பண்ணுறேன். இத்தனை நாள் வரதுக்கு நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா வீட்டு டூர் கேட்குறீங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸ் அம்மா வீட்டு டூரா? அம்மா ஹோம் டூர் கேட்குறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் ரீசெண்ட் டேஸ் நம்மளோட நாங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் இப்போ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பாருங்க பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்க, கமெண்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் டாக் பண்ணு, என்கிட்ட பேசுங்க, தாம்பளம் தட்டி அதெல்லாம் வாங்கணும்னா அப்படி வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்றேன். ஏய் மக்களே, இவ தான் எங்க ஏரியா சிலுக்கு. உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. அந்த கிரீம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க, பேர் 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 என்ன சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு. அது பேர் வந்து ஒயிட்னிங் கிரீம் தான். அது எங்கேயும் கிடைக்காது, அது ரெகுலரா வாங்குறவங்க மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா அதோட ஸ்டாக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இந்தியன்ல இங்க பாகிஸ்தான்ல இருந்து வருது. உண்மையா சொல்லிட்டேன். ஒரு பிஸ்கெட் சாப்பிட முடியாது. ஸோ தேங்க்யூ மக்களே, எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஜெய்சன் மோனிகா ஜெஃபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ, பை.